ஃபஸ்ட் டைம் விஜய் ரசிகரும் கூட பார்த்தது, படம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. வேற என்ன, அசுரன் வந்தா இந்த படம்லாம் ஓடி இருக்காது. இந்த ஒரு வாட்டி பார்க்கலாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ரொம்ப ஸ்லோவா போகுது ப்ரோ. என்னையுமே தலைதான் என்னையுமே நமக்கு. ஃபஸ்ட் டைம் விஜய் ரசிகரும் கூட பார்த்தது, படம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா அந்த சத்தம் இல்லாம பாக்குறப்ப தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஆஃப் ஓகே நல்லா இருக்கு. ஒரு டைம் ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருக்கும். விஜய் தலைவர் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சாதான் நான் விஜய் ஃபேனு அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் படம் ஆனால் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு. ஆனால் வந்து தலைவர் ஆக்டிங் வேற லெவல், அதான் சூப்பராக இருக்கு. விஜய் படம் வேற லெவல் ப்ரோ, அவ்வளோதான். படம் பார்க்கலாம், வேற ஒன்றும் வேணாம், பயங்கரமாக பண்ணிடுறாரு ப்ரோ. ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது பார்க்கும்போது, வந்து உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. நாங்களும் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஏதோ நம்மளும் இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு சாதிக்கணும் அப்படின்றத வந்து இந்த படம் காமிக்குது. ஆ, விஜய் அவங்க அப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு ஆக்டிங். ஐ மீன் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, அது நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நான் தலை ஃபேனு, ஆனால் விஜய் படம் செம்மையாச்சு தலை, சூப்பர். செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ, செகண்ட் டைம் பார்த்த மாதிரி எனக்கு தெரில. சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்பி போகலாம் தீபாவளிக்கு. நான் நேற்று ஈகால பார்த்தேன், இன்றைக்கி இங்கே ஜிகே வந்தேன். சீரியஸாக எனக்கு 4 o'clock 5 o'clock மதியம் தெரில. தியேட்டர் பயங்கரமாக இருக்குது, ஃபேன்ஸ்லாம் சூப்பராக அரப்ட் ஆகிறாங்க. ராயப்பனுக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. ஆ, விஎஃப்எக்ஸ் தான் ரொம்ப சொல்லப்பட்டேன். விஜய்க்காக போட்ட அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் போட்டிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுதான், ஏதாவது ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு ஒன்று கதை இல்லைனா ஸ்போர்ட்ஸு, ஏதோ ரெண்டுதான் பெட்டராக காமிச்சிருந்தா ஏதாவது ஒன்று சூப்பராக வந்திருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் சுத்தமாக விட்டுட்டானுங்க, விஎஃப்எக்ஸ் மொத்தமாக போச்சு. அதனால் அதான் நம்ம இஏ கிரிக்கெட் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது விஎஃப்எக்ஸ் ஃபுல்லாக. ஸ்டேடியம்லாம் சூப்பராக, மேட்ச் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போர். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது லாஸ்ட்டில் சர்க்கார் கிட்டே வந்து ஒரு பெரிய மாசில்ன்னு தான் சொல்லலாம். ஒரு பொலிட்டிக்கல் மூவி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெரியக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு படம். உமன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உமன்ஸ்க்காக இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம். அந்த போல் இருக்குது படம், எப்படி அவர் வாய்ஸ் இருக்கு லோக்கலில் வேறு லெவலில் இருக்குது. விஜயை ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். ஒரு 10,000 வச்சா எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி தீபாவளி. வேற பெருசா சொல்லணும்னா பிகில், அவ்வளவுதான். அந்த ஃபுட்பாலை பார்த்தனால ஃபுட்பாலுக்கு ஒரு ஈர்ப்பு வருது எனக்கு. ஆ, படம் வேற லெவல்ண்ணா. இப்போதானா லேடிஸோட அருமை எல்லாருக்குமே புரியும். அட்லி பண்ணு செம்ம வேலைண்ணா, படம் 100 வரணும்ணா கன்ஃபார்மு. தளபதி தானே இன்னைக்கும் அட்லி செம்மையாக பண்ணியிருக்காரு. தளபதி சூப்பராக வச்சு பண்ணியிருக்கா, சென்டிமெண்ட் செம்மையாக இருக்கு. வெறித்தனம் செம்ம சூப்பரு. நம்ம எல்லா பெண்களும் வந்து அடுப்பாங்கணக்கிலே போடக்கூடாது, வெளியில் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும், கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு அவங்க கணவன்மார்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. வெறித்தனமாக இருக்கு ப்ரோ. ஆ, வேற லெவல் ப்ரோ. ராயப்பன் வேற லெவல் ப்ரோ. ஃபுட்பால் மேட்ச் நல்லா தான் இருக்கு ப்ரோ எல்லாமே. ஆ, கண்டிப்பாக ரீச் ஆகும் ப்ரோ, நல்லா ரீச் ஆகும். உமன்ஸ் ஃபுல்லாக உமன்ஸ் பற்றி தான் படிச்சிருக்கு, பேசிருக்காரு, நல்லா இருக்கு. வேற ராயப்பனை தான் செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணுறான், அவ்வளோதான். உடனே போட்டுடுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே, அதை ராயப்பனை தான் மிஸ் பண்ணுறான். நாலு சீன் சொன்னாங்கண்ணா, அதில் சொன்னாங்க பாரு பிகிலின்னு. ரொனால்டோ மெஸ்ஸியா கேட்டாங்கல்ல, சொல்லிட்டு போனால பிகில்னு, அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக. மற்றபடி நல்லா இருக்குது. வேற இல்லை அவங்க படத்தில், இனிமே இல்லைண்ணா விஜய் தான். ஸ்டேடியம் எல்லாமே பக்கவாக இருக்குது. பட் அந்த பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க சொல்கிறாங்க. மற்றபடி படம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போரிங்காக போகுது, செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ராயப்பன் வர சீன் நல்லா இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை படத்தில். வேறு என்ன, அசுரன் வந்தால் இந்த படம்லாம் ஓடி இருக்காது இந்திரிக்கு. ஆனால் இப்போ கைதியே நல்லா தான் இருக்குன்னு நான் அதை நாளைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் அதை நாளைக்கு வந்து சொல்கிறேன். அசுரன் வந்தால் நான் மறுபடியும் வந்து பார்க்கலான் தான். எப்படியும் ஒரு 2 தான் இந்த படம் ஓடும், அதுக்கடுத்து அசுரன் மறுபடியும் வந்து பார்ப்பேன். சும்மா ஒரு 2 சீன் வராது, அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பரியரம் பெருமாள் நல்லா பக்கவாக பண்ணியிருந்தார். இதில் எதுவுமே ரோலே கொடுக்கல அவர். படம் எல்லாமே ஓகே, ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டேடியம் அந்த இது தான். அப்புறம் பொண்ணு ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது படத்தில், வேறு எந்த நியூஸ்லாம் இல்லை.